குறைந்த செலவில் தரமான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் பேரழிவுகளை எதிர்கொள்ளும் வகையில் அவை வடிவமைக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் கதிசக்தி எனப்படும் தேசிய பெருந்திட்டம் தொடர்பான இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று கலந்து கொண்டு பேசினார். துரித பொருளாதார வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை உருவாக்குதல் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர் மத்திய பட்ஜெட்டுடன் கதிசக்தியின் தொலைநோக்கு திட்டத்திற்கான இணைப்பு குறித்து எடுத்துரைத்தார். கதிசக்தி திட்டம் நமது ஏற்றுமதியை அதிகரிக்க செய்யும் என்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கம் அளிக்கும் என்றும் தெரிவித்தார். உள்நாட்டு கட்டமைப்புகளை உருவாக்குவதில் மத்திய அரசு தீவிர அக்கறை செலுத்தி வருவதாகவும் திட்ட செயல்பாடுகளை மத்திய அரசு கண்காணித்து வருவதாகவும் கூறினார். தேசிய நெடுஞ்சாலை, ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, நீர்வழிச்சாலை என பல திட்டங்களில் மத்திய அரசு முதலீடுகளை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமரின் கதிசக்தி திட்டம் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு வழிவகுக்கும் என்றும் இளைஞர்கள் இதனால் பெரிதும் பயன்பெறுவர் என்றும் தெரிவித்தார். நமது வளங்களை முறையாக பயன்படுத்திக் கொள்வதில் கதிசக்தி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் பிரதமர் கூறினார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதனை பன்முக உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மாநிலங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இது ஒருங்கிணைந்த கூட்டாட்சி முறையை வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் கூறினார். जो भारत ने एक लीड लिया है कि दुनिया में पाया गया जो डिजास्टर्स होते हैं, नेचुरल डिजास्टर्स, उसमें मानव हानि से भी ज्यादा लंबे असर तक प्रभाव करने वाला इंफ्रास्ट्रक्चर का विनाश हो जाता है. ब्रिज खत्म हो जाते हैं, 20-20 साल लग जाते हैं फिर बनाने में. और इसलिए डिजास्टर रेजिलियंस इंफ्रास्ट्रक्चर ये आज बहुत आवश्यक हो गया है.